நிக்ஷன் தன்னுடைய அப்பா உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ பட் அவருக்கு அதிர்ச்சி கொடுக்குற வகையில் வந்தது பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பா தான். என்னை பார்த்த உடனேயே ஆச்சரியமா இருக்கா அதிர்ச்சியா இருக்கா இந்த மாதிரியா வந்த உடனே பார்த்தீங்கன்னா அதிரடியான கேள்வியை கேட்டாரு நிக்ஷனுடைய அப்பா வேலாயுதம். நிக்ஷனுடைய அப்பா உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா வீட்டோட சூழலே ரகலை ஆயிடுச்சு. அத்தனை கலகலப்பு. நிக்ஷன்கிட்ட இருக்கிற சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எங்கேருந்து வர்றது அப்படிங்கிறது இப்போ புரியுது. பவுண்ட்ரிகளும் சிக்ஸர்களுமா விளாசிக்கிட்டே இருந்தார் நிக்ஷனோட அப்பா. ஒட்டுமொத்த வீடுமே அவருடைய கமெண்ட்களை கேட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தது. ஆனால் நிக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா பதிலே பேசாமல் சங்கடமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தார். வேலாயுதம் காமெடியாக பேசினாலும் தன்னுடைய மகன் மேலே இருக்கிற குறைகளை தொடர்ந்து சுட்டி காட்டினதும் கிண்டல் செஞ்சதும் மட்டும் தான் கொஞ்சம் நிக்ஷனோட அப்பா மேலே நெருடலாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பின்னாலேயுமே பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான அன்பு தான் தெரிஞ்சுது. வீட்டில் அடித்தோம் அனைத்தும் திருந்தாத மகனை பிக்பாஸ் வீடும் சக போட்டியாளர்களும் மாற்றிட்டாங்க அப்படிங்கிறது தான் நிக்ஷனுடைய அப்பா நையாண்டியாக மறுபடியும் சொன்ன செய்தி. அந்த பெருமிதத்தை தான் நக்களும் குத்தலும் அன்பும் கலந்து அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். அர்ச்சனாவுக்கு நன்றி சொன்ன நிக்ஷனோட அப்பா வேலாயுதம், அவன் திருந்துறதுக்கு நீதாமா வாய்ப்பு கொடுத்த அப்படிங்கிறதுல ஆழமான ஒரு பொருளும் இருந்துச்சு. அந்த சம்பவத்தினால தான் நிக்ஷனோட அதீத கோபம் வெளிப்பட்டு மனம் வருந்தி கமல் சார் முன்னாடியே சபையில் மன்னிப்பு கேட்டு இனிமே இந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற வாக்குறுதி தர்ற அளவுக்கு அவன் போயிருக்கான். கெட்டதுலேயே ஒரு நல்லது அப்படிங்கிறது போல இதை நிக்ஷனுடைய அப்பா வந்துட்டு பார்க்குறாரு. நிக்ஷன் என் தம்பிங்க இந்த மாதிரியா அர்ச்சனா ஆதரவாக பேசினதுமே நல்ல விஷயமா தெரிஞ்சுது. அவன் 70% நல்ல பையன்தான், ஆனால் பாக்கியுள்ளதையும் மாற்றுறதுக்கு காரணமாக இருந்தீங்களே அப்படிங்கிறது நிக்ஷன் அப்படிங்கிற மாதிரியா நிக்ஷனோட அப்பா பேசினாரு. கருங்கல்லா உள்ள வந்தான். விசித்ரா மேடம், நீங்கள் தான் அவனை அப்டிமைஸ் பண்ணீங்க. பிக்பாஸ் போட்டியில் கலந்துக்கிட்டது அவனுக்கு பெனிஃபிட்டோ இல்லையோ எனக்கு தான் பெனிஃபிட், இந்த மாதிரியா எல்லாம் உணர்வு பூர்வமையாக நகைச்சுவை கலந்தும் பேசினாரு நிக்ஷனோட அப்பா வேலாயுதம். அதுக்கப்புறமா சுய பரிசீலனையாகவும் அவருடைய வார்த்தைகளில் வருத்தம் வெளிப்பட்டுச்சு. அவன் முரட்டுத்தனத்துக்கு நானும் காரணமாக இருக்கலாம், நானும் அவன்கிட்ட மனசு விட்டு பேசியிருக்கலாம். இவனால தான் நான் வள்ளலாரெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். சாயந்தரம் 7 மணிக்கு தான் எழுந்திருப்பான். ரொம்ப போராடணும், மாற மாட்டானான்னு. இங்கே ஒவ்வொருத்தரும் அவனை வச்சு செஞ்சிட்டீங்க நன்றி இந்த மாதிரியா சொன்னார். அந்த வச்சு செஞ்சிட்டீங்க அப்படிங்கிற பிக்பாஸ் வீட்டோட டிக்ஷனரி வார்த்தை பார்த்தீங்கன்னா அவர்கிட்டையும் ஒட்டிக்கிச்சு போல. விஜய் டான்ஸில் உன்னை ஜெயிச்சிட்டான் பார்த்தியா, எதுனா வாங்கி தரலன்னா வீட்டில் அப்படி ஆடுவான், அந்த திறமையை இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டான். அடித்தோம் திருந்தாத பிள்ளைய பிக்பாஸ் கேப்டன்சி கொடுத்து கூடவே மணியும் வச்சு ஆப்பு வச்சாரு. அதெல்லாமே டிவியில் பார்த்து சிரித்து சிரித்து சந்தோஷப்பட்டோம். இந்த மாதிரியா நிக்ஷனோட அப்பா வேலாயுதம் அடுத்ததாக சொன்னது தான் ஹைலைட்டான மூமெண்ட். திருந்துட்டே இல்லைடா, உன் நம்பரை பிளாக் லிஸ்ட்லேருந்து எடுத்துடுறேன் இந்த மாதிரியா வந்துட்டு அவர் சொன்னார். பிகாஸ் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வந்துட்டு சண்டை இருந்திருக்கோம் போல். ஸோ நிக்ஷனோட நம்பரை கூட பிளாக் பண்ணி வச்சிருக்காரு மனுஷன். நிக்ஷனுக்கும் அவருடைய அப்பாவுக்கும் உள்ள உறவை பார்க்கும்போது பொல்லாதவன் படத்தினோட தனுஷோட ஞாபகம் தான் வருது. படத்தில் அதுக்கப்புறமா அந்த கசப்பான உறவு அப்படியே தலைகீழாக மாறும். இந்த நாய் குறைச்ச உடனே எழுந்துடுவான், வீட்டில் நாய் மாதிரி நாங்கள் குறைச்சா கூட எழுந்திருக்க மாட்டான் இந்த மாதிரியா அவர் ரைமிங்காக சொன்னது நல்ல வாக்கியம். மணியோட அம்மா உள்ளிட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாய் பற்றி சிரித்தாங்க.